எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய யார் பாக்கியவான்கள் என்பதை குறித்து நம்ம வரிசையாக பார்ப்போம். மத்திய சுவிசேஷத்தில் 5:3 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் என்றால் நம்ம தேவனுடைய பணி செய்கிற சுவிசேஷம் மாதிரி மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஏழை எளியவர்களை அப்படி ஐஸ்வரான்களாக இருந்தால் ஏழைகள் மேல் இறக்கம் செய்வது, அவர்களை கவனிப்பது, வியாதிஸ்தர்களை கவனிப்பது, ஜெபிக்கிற வரம், சுவிசேஷம் சொல்லுகிறது, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது, இப்படி தேவ ஆவியினால் நாம் இப்படிப்பட்ட வரங்கள்லாம் பெற்றிருக்கோம் இல்லையா. இப்படி வரம் பெற்றிருக்கிற நாம் வந்து சாந்தமாய் ஒருவருக்கொருவர் நான் பிரிவேன் நீ பிரிவேன் என்று இல்லாமல் ஒளி செய்கிற எல்லாருமே தேவனால் அழைத்தால் ஒளியே இப்படி ஒரு கனமான ஒளியும் நாம் செய்ய முடியாது. தேவனால் அழைத்தவங்க எல்லாருமே சாந்தமாக தான் இருப்பாங்க. பணத்துக்காக ஒளி செய்கிறது, புகழுக்காக, பெருமைக்காக இப்படியாக ஒளி செய்கிறவங்க ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்வார்கள். உண்மையாலுமே தேவன் நம்மளை அழைத்திருந்தால் எல்லா ஊழியக்காரர்களையும் நாம் பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா தேவன் நம்ம எல்லாரையும் அவருடைய பணிக்கென்றே நம்மளை நியமித்திருக்கிறார். ஜெபிக்கிற வீரர்களாகவும், சுசி சொல்லுகிறவர்களாகவும், ஏழைகளுக்கு உதவுகிறது, வியாதிசர்களை கவனிப்பது, இதெல்லாமே தேவனுடைய பணி தான். அது மீது ஆவியின் வரங்கள் நல்ல அன்னிவாச பேசி தீர்க்க தரிசனம், அதாவது பின்னாடி நடக்கிறத குறித்து கூட அந்த ஆவியானவர் உணர்த்தி அதை நமக்கு உணர்த்துவார். இப்படி ஆவிலே நாம் பெற்றிருக்கிற நாம், இந்த வரங்களை பெற்றிருக்கிற நாம் எளிமை உள்ளவர்களாகவே நாம் எப்பொழுதும் இருக்கணும். அன்றைய பணியிலே நம்ம எப்பொழுதும் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய குமாரனாக இருந்தும் சீசரோடைய கால்களை அவர் எவ்வளவாய் தன்னை தாக்கி அங்கே கால்களை கழுவுகிறார், நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அதனால் எல்லாருமே சமந்தான். ஒவ்வொருத்தரும் ஆண்டோடைய பணி செய்கிற எல்லாருமே நாம் மதிக்கணும், ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்தணும், பொறாமை கொள்ளாமல் போட்டி இல்லாமல் நாம் என்ன செய்யணும், அவர்களை இன்னுமாய் உற்சாகப்படுத்தணும். நாம் அப்படி செய்யும்போது நம்மளுடைய கிரியைகள் அவர்களுக்கு பிடிச்சிருக்கும், நம்மளை போல் அவர்கள் மாறணும்னு நினைப்பாங்க. இவங்க எவ்வளவாய் நம்மளை புகழ்கிறாங்க, இவங்க எவ்வளவாய் தாழ்மையாக இருக்கிறாங்க, இவங்க எவ்வளோ ஆவியில் எளிமையாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு நம்மளை குறித்து அவர்களுக்கு ஒரு உணர்வு வந்து நாமளும் அப்படி ஒரு கிறிஸ்துவோடைய வழியில் நடக்கணும்னு சொல்லிட்டு அவர்கள் அப்படியாக இருப்பார்கள். நம்ம ஒவ்வொருத்தருமே ஆவியில் நம்ம வரங்களை பெற்று இருக்கிற ஒவ்வொருத்தருமே எப்பொழுதும் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கே பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நமக்கு நம்மளுடைய வாழ்நாள் ஃபுல்லும் நம்ம ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் அவருடைய பணியை நாம் எப்பொழுதும் செய்து கொண்டு வரும்போது பரலோக ராஜ்யம் நம்மளுடையது அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி. நான் உங்களுக்காக சின்ன ஜெபம் செய்யட்டுமா? அன்புள்ள இயேசு சுவாமி, ஆண்டவரையுடைய வரங்களை பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரை ஆவியில் எப்பொழுதும் எளிமை உள்ளவர்களாக இருந்து உம்முடைய பணியை ஆண்டவரை நிறைவாய் செய்து முடிக்க இந்த உலகத்தில் ஆண்டவரை நாங்கள் மரண பரியந்தும் உண்மை உள்ளவர்களாய் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் என்றொன்று வளர எங்களை நீர் ஆண்டவரை கரப்பிடித்து வழிநடத்தும் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருத்தரையும் உம்முடைய இடத்துல ஒப்பு கொடுக்குறோம். நீரே வழிநடத்துங்க. துதி கன மகிமையாவுக்கு செலுத்துகிறேன். இயேசு முழு ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நன்றி.